நம்ம சுப்மன் கில்லு செஞ்சுரி மிஸ் பண்ணதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சச்சினோட பொண்ணான சாரா டெண்டுல்கர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிருப்பாங்க. சரிவாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க உலகக்கோப்பையில் இன்றைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு தாங்க நடந்துட்டு வருது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஒன் பண்ணி ஸ்ரீலங்கா டீம் தான். இந்த வருஷம் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்லேயே இல்லாத பிளேயர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுப்மன் கில்லன் ஸ்ரேயா செய்யறதாங்க. ஆனால் அந்த ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரியான அடி அடிச்சிட்டு இருக்காங்க. அதில் நம்ம சுப்மன் கில்லு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து செஞ்சுரி அடிப்பாரு அப்படின்னு சொல்லி தாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 92 ரன்ல அவுட் ஆயிடுவாரு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் டீமுக்கு அதிக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி நம்ம சுப்மன் கில்லு தாங்க. அது மட்டும் இல்லாங்க மொத்தம் 13 ஹாஃப் செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு நம்ம இந்தியன் டீமுக்காக. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு கீ பிளேயராக இருந்திருக்காருங்க. இருந்தாலும் இந்த வருஷம் வேர்ல்டு கப்பில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லைங்க. நம்பி வந்து இந்தியன் டீம்ல வந்து அவரை வந்து வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இஷான் கிஷன் இருந்தாலுமே எங்களுக்கு வந்து சுப்மன் கில்லு தான்ப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுப்மன் கில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளேயர் தான்ப்பா அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து நிரூபிச்சிருக்காருங்க. இன்னைய மேட்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து லைவ்லேயே இருப்பாரு. அவர் மட்டும் இல்லைங்க அவரோட பொண்ணான சாரா டெண்டுல்கருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்க்கறதுக்கு லைவ்ல வந்து வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க நம்ம விராட் கோலியோட ஒய்ஃப், ரோஹித் சர்மா ஒய்ஃப், கேஎல் ராகுல் ஒய்ஃப் எல்லாமே வந்திருந்தாங்க. இதனால நம்ம சுப்மன் கில் அடிச்ச அடி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மறக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட 92 பாலுக்கு 92 ரன் வந்து அடிச்சிருந்தாரு. செஞ்சுரி அடிப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 92 ரன்லேயே அவுட் ஆயிருவாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போகும்போது தாங்க நம்ம சாரா டெண்டுல்கர் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே எழுந்திருச்சுன்னு கை தட்டி பாராட்டுவாங்க. நம்ம சுப்மன் கில் அண்ட் சாரா டெண்டுல்கருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஒருவேளை தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரி ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம விராட் கோலி அண்ட் சுப்மன் கில் ரெண்டு பேர்ல யார் பெஸ்டான இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.